பண்ணீங்கன்னா அது இண்டிவிஜுவல் டு பலன் எவ்வளோ வரும்? நாளைக்கு பழக்கம் ஒட்டஞ்சத்திரம் போய் தான் போகும். நீங்கள் நம்ம ஜிஎஸ்ஆர் வரலைங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, எங்கே போனாங்கன்னே தெரியல, ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, வரட்டும் மெசேஜ் வரட்டும். என்ன பண்ணலாம் இன்றைக்கி? ஏங்க இங்கே டிரைவர் இல்லைங்க, ஆளும் இல்லைங்க, எங்கே போகிறது? எங்கள் ஓனர் அப்படியே வெயினாக இருக்குது. ஆமாம், மழை வேறு பிடிச்சி ஊற்றுது, கஸ்டமராக கம்மியாக தான் இருப்பாங்க. கஸ்டமரா? ரொம்ப ஸ்லிப்பாக நல்லா இருந்துச்சு. அந்த வீல், அந்த வீலா வீல் நல்லா இருந்துச்சு. அதை ஓட்ட இந்த வியூ பார்த்தீங்களா? பஸ் எப்படி வியூ இருக்கு, சும்மாவே கண்ட்ரோல் வராது. சரி, வேறு ரெயின் வேறு, சேரு வேறு, மழை கிடைக்கணும், நல்லா தூக்கம் இருக்கு. ஜிஎஸ் எல்லாம் ஒன்றாலதாயா? நீ மட்டும் இருந்தால் இந்த வேட்டையெல்லாம் நான் தெரியுமா? ஆட்டம் எங்கே போனார்? டெய்லி வீடா இல்லை எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருக்கோம். சத்தாயம் நான் கேட்டேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? என்ன ஓனரு? சரி விடுங்க, எல்லாம் பழைய காலத்து நான் படிச்சுக்கலாம். அந்த பாசஞ்சர்ஸ்கிட்ட பேசி பேசி பழகிக்கலாம். பாசஞ்சர் நல்லா இங்கிலீஷ் கற்றுப்பாங்க. அப்படிதானுங்க? ஆமாம் ஆமாம், வெளிநாட்டுக்காரங்களா வரும். வெளிநாட்டுக்காரங்களா? பழனிக்கு வருவாங்க. பழனிக்கு வருவாங்க நம்ம பாசஞ்சர்ஸ். பழனி ஊரே ஃபேமஸ். நம்ம பஸ் ரொம்ப ஃபேமஸ். அதனால் எல்லாருமே நம்ம பஸ்ஸு தான் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நல்ல திறன் தெரியும். ஏன்னா உண்மையிலேயே பிரேக் பிடிக்க மாட்டேங்க, ரிப்பே இல்லை வீல. கொஞ்சம் தான் அதிகமாக பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பாக பாட்டு கேட்போம். ஆமாம், சேஃபாக தான் அவனை நிறுத்திருக்கேன். மாதிரி ஒரு கேட்டு சொன்னேன், அவள் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க எல்லாத்தையும். சரி போங்க போங்க போங்க, பொறுமை பொறுமையாக அவசியம். இப்போ பொறுமையாக தான் போனேன், சைடில் இருந்துச்சு சாயம் பண்ணேன், ரிப்பேர் ஆகணும். இல்லை ஏதாவது வண்டி வார வார சர்வீஸ் கொடுக்க மாதிரி காதிக்கிறேன், எதுவுமே நான் போய்க்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. லைட் லைட் வேணும். தேங்க்ஸ் ஃபார் யூ வெயிட்டிங். பார்த்தீங்களா, திரும்ப கூட ரிப்பேர் மாதிரி. இன்னைக்கு
டியூஸ்டே அப்ளை பண்ண அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஜிஎஸ் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ என்னோடய ட்ரைவில் ஏதாவது குறையன்னா படிச்சுக்கிறேன் நான் உங்களால் புரியாது நானும் முடிஞ்ச வரை போகலாம் 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 போயிட்டே இருக்கலாம் அது செலவுலாம் ஸ்பீட் ஸ்பீட் பிரேக் இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மலையில் ஏற்கனவே வீல் பரல வண்டி குட்டிக்கு வந்து ஸோ காற்று வேறு ஃபுல்லாக இருக்குது ஓமிக்கா வண்டி இப்போ 120 போகுதுங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சு இப்போ ஸ்ட்ரீட் விடுங்காட்டி நான் ஓரளவுக்கு அழுத்திச்சு அந்த வண்டி வரணும் நல்லா தான் போயிட்டுருக்கோம் ஓகே தான் போகிற உள்ளது ஸ்பீட் பிரேக்கர் என்ன கள்ள ஓட்டுக்கிறாங்க பண்ணிட்டு இருந்தோம் டீசல் கையாக மாறினாட்டி நம்மளோட பஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஸோ அதுதான் எங்கே நேரம் அப்படிதானே Thank you.